फ्रेंड्स इनकी वीडियो इन पैंट वीडियो कटिंग अंड स्टिचिंग वीडियो தான் பார்க்க போறோம் ஏற்கனவே இதோடைய மேல சுடிதார் டாப் வந்து ஏற்கனவே கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ போட்டுருக்கேன் நீங்க பாத்துக்கோங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு நீங்க போய் செக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம இந்த पैंट कटिंग अंड स्टिचिंग वीडियो பார்க்கலாம் நான் வந்து மெட்டீரியல் எடுத்துர்க்கேன் இது வந்து பியூர் காட்டன் மெட்டீரியல் தான் இந்த ராங் சைடுல கரைபாக ரெண்டும் ஒண்ணா வர்ற மாதிரி நான் மடிச்சிட்டு இருக்கேं கரைபாகத்தை வந்து ரெண்டே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி மடிச்சி திரும்ப அத இன்னொரு தடவை மடிச்சி சுருக்கலாம் இல்லாம நல்லா தேய்ச்சி விட்டு கீழே போட்டுக்கங்க சுருக்கலாம் இல்லாம நல்லா தேய்ச்சதுக்கு அப்புறமா மடிப்பு பாகம் ஏன் பக்கமா இருக்கணும் அதே மாதிரி மேலே ஒரு மடிப்பு பாகம் இருக்கணும் கீழே வந்து ஓபன் சைடு இருக்கணும் எனக்கு ஆப்போசிட்ல கரைபாகம் இருக்கு அந்த மாதிரி நீங்க போட்டுக்கங்க ஏன் பக்கம் வந்து 2 4 மடிப்பு 2 கிளாத் இருக்குது மேலேயும் ஓபன் சைடு இருக்கு இந்த எனக்கு ஆப்போசிட்ல கரைபாகம் இருக்கு அதே மாதிரி கீழே வந்து மடிப்பு பாகம் இருக்கு இதே மாதிரி நீங்க போட்டுக்கோங்க நான் வந்து கீழ வந்து பாதம் இப்போ வந்து மடிச்சி தைக்கிறதுக்காக நான் ஒரு 6 இன்ச் அளவு நான் விடுறேன் உங்களுக்கு 6 இன்ச் வேணா அப்படி நீங்க ஹைட்டா இருந்தாங்க அப்படினா 10ஆம் பேரும் அதனால நீங்க ஒரு 3 இன்ச் கூட நீங்க விட்டுக்கோங்க நான் 2 மடிப்பா மடிச்சி தைக்க போறேன் அதுக்காக நான் 6 இன்ச் விட்டுர்க்கேன் அதுக்கு அப்புறமா பாண்ட் நான் எப்படி நான் மடிச்சிருக்கேன் பாருங்க இதே மாதிரியே நம்ம வந்து மெட்டீரியலும் அதே மாதிரி தான் நம்ம போட்டுறோம் அதே மாதிரி நம்மளுடைய அளவு சுடிதாரை நம்ம வச்சுக்கலாம் வச்சிட்டு நல்லா நீவி விட்டுக்கோங்க அதோட அளவுகள் வந்து கரெக்ட்டா வர்ற மாதிரி கரெக்ட்டா நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க தேய்ச்சதுக்கு அப்புறமா அதுல எவ்வளவு அளவு இருக்கோ அதே அளவுக்கு அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க அந்த வளைவு வரைக்குமே அப்படியே நீங்க மார்க் பண்ணிக்கோங்க இதுல வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி இருக்குல அதையே நான் அப்படியே நான் ஃபுல்லாவே எடுத்துக்கிறேன் அதனால வளைவு லாஸ்ட் வரைக்கும் நான் வரைஞ்சி விட்டுர்க்கேன் இப்போ வந்து கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் அளவு நான் தையலுக்கு விட்டுர்க்கேன் அந்த வளைவு கிட்ட விடாம அதுக்கு கீழ ஒரு 1/2 இன்ச் அளவு நான் விடுறேன் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ நீங்க அந்த அளவுக்கு விட்டுக்கோங்க இப்போ நம்ம அந்த பேண்டோட அகலம் நமக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவு எடுத்துட்டோம் இப்போ வந்து இதோட உயரம் அந்த இடுப்பு பட்டியும் நம்ம கீழ் பாகம் ரெண்டும் ஜாயிண்ட் ஆகற இடம் கரெக்ட்டான இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்ல ஒரு புள்ளி மார்க் பண்ணிக்கோங்க ஏனா தையலுக்காக ஒரு 1/2 இன்ச் மேலே மார்க் பண்ணிக்கணும் இப்போ அதுல நேரா ஒரு லைன் டிரா பண்ணிக்கலாம் இந்த சைடு நம்ம எடுத்தோம்னா அளவு சரியா வராது அந்த வளைவுகிட்ட அதனால இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல வரைஞ்சதே நேரா வரைஞ்சு விட்டுக்கலாம் இப்போ வந்து அந்த கால் வளைவுக்கு வந்து நம்ம ஒரு கோடு வந்து வரையணும் அதுக்கு ஒரு 2 இன்ச் அளவுல உள்ள தள்ளி ஒரு புள்ளி வச்சு அதுல ஒரு லைன் டிரா பண்ணிக்கலாம் அந்த இடத்துல சின்னதா ஒரு கர்வ் வரைஞ்சு விட்டுக்கோங்க அது வந்து காலோட வளைவு அளவு சுடிதார்ல இருக்குது பாருங்க இந்த இடத்துல வளைவா வருதுல இந்த அளவு தான் நம்ம இப்போ நம்ம வரைஞ்சிருக்கோம் 2 இன்ச் அளவுல வரைஞ்சிருக்கேன் அப்படியே லைனா வரைஞ்சிருக்கோம் இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் फ्रेंड्स என்னோட சந்திரா கிரியேஷன்ஸ் தமிழ் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணி அதுல ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துரும் அதுக்காக தான் फ्रेंड्स இந்த வீடியோ முழுசா பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க இப்போ மேலே நம்ம கட் பண்ணிட்டோம் கீழே வந்து பாதத்துக்கு நம்ம வந்து மடிப்பு பாகம் இருக்கு பாருங்க 6 இன்ச்ல விட்டுக்கோம்ல அந்த மடிப்பையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ மேலே இடுப்பு பட்டிக்காக நம்ம கட் பண்ணனும் அதுக்கு பேலன்ஸ் இருக்க கிளாத் எடுத்துக்கோங்க அத அப்படியே நாளா மடிச்சு போட்டுக்கோங்க நம்மளுடைய அளவு சுடிதார்லயே நாளா தான் நம்ம மடிச்சு போட போறோம் அதனால இதையும் நாளா மடிச்சுக்கலாம் கரை பாகம் மேல இருக்கு அந்த மாதிரி நான் வச்சிருக்கேன் இப்போ அளவு சுடிதாரையும் அதே மாதிரி மடிச்சுக்கோங்க ஓபன் சைடுல இருக்கட்டும் க்ளோஸ் அதாவது மடிப்பு பாகம் இந்த மடிப்பு பாகத்துல இருக்கணும் அந்த மாதிரி வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி மேலே நாடா கோக்குறதுக்காக நம்ம வந்து அந்த கரை பாகத்துல இருந்து ஒரு 1 இன்ச் அளவுல ஒரு லைன் டிரா பண்ணி அப்படியே லைன் போட்டுக்கலாம் கரை பாகம் அப்படி இல்லைனா நீங்க ஒரு 1.5 இன்ச் அளவு எடுத்துக்கோங்க எனக்கு கரை பாகம் இருக்கிறதுனால நான் 1 இன்ச் அளவுல நான் ஒரு லைன் டிரா பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம அந்த லைன் போட்டுக்கோம்ல அந்த இடத்துல நம்ம அளவு சுடிதார் வச்சுக்கலாம் வச்சிட்டு அதோட ரெண்டும் ஜாயிண்ட் ஆகுது பாருங்க மேலே இடுப்பு பட்டியும் கீழே நம்ம கால் கட் பண்ணோம்ல அது ஜாயிண்ட் ஆகிற இடத்துல கரெக்ட்டா மார்க் பண்ணி அதுக்கு கீழே ஒரு 1/2 இன்ச்ல மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இதோட சுற்றளவு கரெக்ட்டா எவ்வளவு இருக்கோ அந்த அளவு நீங்க மார்க் பண்ணிக்கோங்க இதை விட இன்னும் ஒரு 2 இன்ச் அளவு நம்ம தையலுக்காக சேர்க்கணும் இது தையலுக்கு வந்து 2 இன்ச் வந்து அந்த ஃப்ரண்ட்ல நம்ம வந்து அந்த பட்டி வைக்கிற மாதிரி வரும் அது பேக் சைடுல நம்ம தையல் போறோம் எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு 2 இன்ச் அளவு எக்ஸ்ட்ரா எடுத்து அதுக்கு ஒரு லைன் டிரா பண்ணிக்கலாம் எப்பவுமே பேண்ட் வந்து மேல அந்த இடுப்பு பட்டி லூஸா இருந்தா பரவாயில்ல டைட்டா இருந்துச்சுன்னா கஷ்டமாக போயிடும். அதனால் கொஞ்சம் லூஸாகவே நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுவும் இல்லாமல் காட்டன் மெட்டீரியல் சுருங்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் லூஸ் விடுறது தப்பு கிடையாது, நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு இன்ச் அளவு லூஸாகவே எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அளவு சுடிதாரை வச்சு பார்க்கலாம். பாருங்கள், நான் வந்து ஓரளவுக்கு நான் லூஸாகவே தான் நான் எடுத்திருக்கிறேன். தையலுக்கு போகவே ஒரு இன்ச் அளவு லூஸாக தான் இருக்கும். நான் அந்தளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம தைக்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இடுப்பு பட்டி தைக்கல, நம்ம முதல்ல பாதை வந்து கீழே மடித்து தைக்கிறத பார்க்கலாம். நான் வந்து ராங் சைடு தான் நான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி நான் 6 இன்ச் அளவு மார்க் பண்ணியிருக்கேன்ல, அதோட சென்டரில் ஒரு கட் கொடுத்துருக்கேன், 6 இன்ச்சுக்கு ஒரு கட் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே நம்ம 2 பேண்ட்டுக்கும் அளவு மாறாமல் இருக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி கட் கொடுத்துருக்கேன். அப்போ அந்த 3 இன்ச்சில் நம்ம ஒரு மடிப்பு மடிச்சுக்கலாம். அதுக்காக நம்ம வந்து அடையாளப்படுத்தி வச்சுருந்தோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் அந்த 3 இன்ச்சுக்கு நல்லா ஒரு மடிப்பு மடித்து தேய்ச்சி விட்டுட்டோம்னா நம்ம கரெக்டாக நின்றோம். இது வந்து காட்டன் மெட்டீரியல் அப்படிங்கிறதுனால கையில் நம்ம தேய்ச்சி விட்டோம்னா நல்லா ஸ்டிப்பாக நிற்கும். அதனால் அந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு திரும்ப அதை இன்னொரு தடவை மடிச்சுக்கோங்க. ஏன்னா நான் 6 இன்ச்சு விட்டுருக்கேன். அந்த 6 இன்ச்சு நான் மடித்து தைக்கணும். அதுக்காக நான் இந்த மாதிரி செய்கிறேன். உங்களுக்கு ஒரு வேளை கிளாத் இல்லை அப்படின்னா நீங்கள் பீஸ் கூட வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க கீழே. இல்லைன்னா ஒரு தடவை மடித்தாலே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 3 இன்ச் அளவு விட்டுட்டு ஒரு தடவை கீழே வந்து ஒரு 4 இன்ச் அளவில் மடித்து தைச்சிட்டு திரும்ப இன்னொரு தடவை மடித்து தைச்சிக்கலாம். நான் இப்போ வந்து ஒரு 6 இன்ச் எடுத்துருக்கிறதுனால நல்லா பட்டையாகவே நான் தைச்சிருக்கேன். அதே மாதிரி கீழே அதோட எட்ஜில் ரைட் சைடு திருப்பிட்டு கீழே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறோம். இப்போ தையல் போட்டதுக்கு அப்புறமா நான் சின்னதாக ஒரு கர்வ் மாதிரி வரைகிறேன். ஏன்னா நம்ம உள்ளே நம்ம மடிச்சு தைச்சிருக்கோம்ல, அது வந்து அப்படியே படிச்சு நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக அதில் அப்படியே 2 கிளாத்தையும் அப்படியே சேர்த்து வச்ச மாதிரி வளைவாக நான் ஒரு தையல் போட்டுக்கிறேன். அதே மாதிரி தான் அடுத்த காலுக்குமே நம்ம வந்து அடையாளப்படுத்தி வச்சுக்கிறது வந்து 2 காலோடைய அளவுகளுமே மாறாமல் இருக்கிறதுக்காக 2ஐயும் சேர்த்து வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஒரு தடவை மடித்து திரும்ப இன்னொரு தடவை மடித்து அப்படியே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா அதோட ரைட் சைடு எடுத்துக்கோங்க. ரைட் சைடு எடுத்து கீழே வந்து அந்த எட்ஜில் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து கீழே வந்து அப்படியே அழகாக ஒரு கர்வ் அப்படியே வர மாதிரியே அப்படியே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ 2 காலுக்குமே பாட்டம் தைச்சிட்டோம். இப்போ வந்து அந்த வளைவு கட் பண்ணி வச்சுருக்கோம், அந்த வளைவில் ஜாயின் பண்ணிக்கலாம். 2 கால் பீஸையுமே நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் வளைவில். இதிலேருந்து இது வரைக்கும் அப்படியே அந்த வளைவில் ஒரு 2 தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அதே மாதிரியே இன்னொரு சைடுமே, இப்போ நம்ம ஒரு சைடு தைச்சிருக்கோம், அதே மாதிரி இன்னொரு சைடு வளைவு இருக்குல்ல, அதே மாதிரியே வளைவு 2 தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இடுப்பு பட்டி தைச்சிக்கலாம். இப்போ வந்து கீழே தைச்சிட்டோம், அந்த ஜாயிண்ட் சைடு மட்டும்தான் ஜாயின் பண்ணலாம், அது லாஸ்ட்டில் நம்ம தைச்சிக்கலாம். இப்போ இடுப்பு பட்டி எடுத்துக்குவோம். இடுப்பு பட்டி வந்து 2 இருக்குது. பீஸ் வந்து கீழே ஒன்று மேலே ஒன்று இருக்குது. ரைட் சைடு உள்ளே இருக்குது, ராங் சைடு நமக்கு தெரிகிற மாதிரி இருக்குது. இப்போ ஏதாவது ஒரு பக்கம் 2 கிளாத்தையுமே சேர்த்து வச்சு அப்படியே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். சேர்த்து வச்சு தைச்சதுக்கப்புறமா அதை ரைட் சைடு திருப்பிக்கோங்க. ரைட் சைடில் திருப்பி நம்ம ஏற்கனவே ஒரு தையல் போட்டு வச்சுருக்கோம்ல, அதில் ஒரு படிமான தையல் ஒன்று போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு சைடு தச்சிட்டோம். இப்போ இன்னொரு சைடு தைக்கலாம். இது வந்து சேர்த்து வச்சு தைக்க வேணாம். முதல்ல வந்து ரெண்டையுமே தனித்தனியாக அந்த ஓரத்தில் வந்து அந்த பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்காக ஒரு 1/4 இன்ச் அளவு நம்ம மடிச்சு தைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பீஸாக எடுத்துக்கலாம். கீழே வந்து அந்த சைடு வந்து ஒரு 1/4 இன்ச் அளவு பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்காக ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மடிச்சு தைச்சிட்டோம். இப்போ ரெண்டையும் சேர்த்து வச்சு ஒரு 1 இன்ச் அளவில் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். அப்படி தையல் போடும்போது மேலே கரைபாகம் இருக்குது பாருங்கள். கரைபாகத்துலேருந்து ஒரு 1 இன்ச் அளவு விட்டுட்டு ஒரு 1/4 இன்ச்சு கேப் விட்டுக்கோங்க. தையல் போடாதீங்க. 1 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கு, அதுக்கு கீழே ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி, 1/4 இல்லாட்டினா ஒரு 1/2 இன்ச் தள்ளி ஒரு தையல் அப்படியே ரஃப் அடிச்சுக்கிறோம். அந்த நம்ம மார்க் பண்ணது வந்து தைக்க வேணாம், அந்த இடத்த விட்டுருங்க. விட்டுட்டு திரும்ப மேலே வந்து அப்படியே ஜாயின் பண்ணிடுங்க. அப்போ அந்த ஒரு 1/2 இன்ச் அளவில் வந்து தையல் விழாமல் இருக்கும், அது அப்படியே இருக்கட்டும். அந்த இடத்துல தையல் இருக்கக்கூடாது. அங்கே ரஃப் அடித்து முன்னாடியும் கீழேயும் மேலேயும் ரஃப் அடிச்சுக்கோங்க. சென்டரில் கேப் இருக்கணும். மேலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு, 1/4 இன்ச்சுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு விட்டுறணும். இப்போ அதை நீங்கள் வெளிப்பக்கம் திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹோல் இருக்கும். அது வழியாக தான் நம்ம நாடா விட போகிறோம். இப்போ ரெண்டையும் அப்படியே விரித்து விட்டுக்கோங்க. விரித்து இந்த எட்ஜில் ஒரு தையல், அந்த எட்ஜில் ஒரு தையல் போட்டுக்கணும். பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம ஒரு 1/4 இன்ச் அளவில் நம்ம மடிச்சு தைச்சிருக்கோம். இப்போ அப்படியே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம அந்த ஹோல் விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, நான் அதை உங்களுக்கு நான் அளந்து காட்டுறேன். அதாவது மேலே இருந்து நம்ம கரைபாகம் விட்டுருக்கோம்ல, அங்கேருந்து ஒரு 1/4 இன்ச் அளவில் ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். அதுக்கு கீழே ஒரு 1/2 இன்ச் அளவு நம்ம விட்டுருக்கோம். இப்போ வந்து நம்ம மடிச்சு தைச்சிக்கலாம். மடிச்சு தைச்சதுக்கப்புறம் நீங்கள் பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹோல் வந்து ரொம்ப அழகாக வந்து நிற்கும். இப்போ வந்து மேலே அந்த கரைபாகம் இருக்கிறதுனால மடிச்சு தைக்க வேணாம். அப்படியே சுற்றி ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இது வந்து நாடா விடுறதுக்காக நம்ம மடிச்சு தையல் போடுறோம். சுற்றியுமே தைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா நம்ம நாடா விடுறதுக்காக ஹோல் விட்டுருக்கோம் பாருங்கள். அது ரொம்ப அழகாக வந்து நிற்கும், ரொம்ப நீட்டாக இருக்கும், ஒரு 1/2 இன்ச் அளவில் இருக்கும். இப்போ வந்து நம்ம மேல் பாகமும் கீழ் பாகமும் ஜாயின் பண்ண போகிறோம். மேலே வந்து இடுப்பு பட்டி வந்து ரைட் சைடில் இருக்குது, அதே இது கீழே வந்து கால் பாகம் வந்து ராங் சைடு வெளியில் தெரிகிற மாதிரி இருக்குது. இப்போ வந்து இது ரெண்டையும் ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கால் வளைவு நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, அந்த வளைவும் நம்ம இடுப்பு பட்டியோட சென்டர் பீஸும் கரெக்டாக வரணும். அதாவது ஃப்ரண்ட்டும் பேக்கும் கரெக்டாக வர்ற மாதிரி வச்சுக்கணும். இப்போ இந்த ரைட் சைடு பீஸை நான் உள்ளே விட போகிறேன். உள்ளே விட்டுட்டு தான் நாம் ரெண்டையுமே ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு கால் வளைவும் அந்த இடுப்பு பட்டியோட அந்த சென்டர் தையலும் கரெக்டாக வர மாதிரி வச்சுக்கணும். நம்ம வந்து இந்த இடத்துல தான் ஃப்ளீட்ஸும் வரப்போகுது, அதனால் நம்ம இங்கே தைக்க வேணாம். அதை விட்டுட்டு நம்ம சைடுக்கு வந்துடுவோம். அதாவது ரெண்டோட சைடு பீஸுமே சென்டரை மார்க் பண்ணிக்கோங்க. இடுப்பு பட்டியோட சென்டர் ஒரு சின்னதாக கட் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி அந்த காலோட பீஸ்லேயும் அந்த சென்டர் கரெக்டாக மடித்து அதோட சென்டரில் சின்னதாக ஒரு கட் கொடுத்துக்கோங்க. இப்போ இது ரெண்டுமே கரெக்டாக வர மாதிரி வச்சு அப்படியே சுற்றி தையல் போட்டுக்கலாம். தையல் போடும்போது நம்மளுடைய சென்டரில் நமக்கு ஃப்ளீட்ஸ் வரப்போகுது, அதனால் அந்த இடத்த மட்டும் விட்டுக்கோங்க. இங்கேருந்து பிடிச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா வர்றதை அந்த இடத்துல ஃப்ளீட்ஸ் வச்சுக்கலாம். அதுக்காக தான் நம்ம இடுப்பு சைடில் நம்ம கரெக்டாக நம்ம மாற்றிக்கிட்டோம். ஃப்ளீட்ஸ் வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த சென்டரில் ஒரு 6 இன்ச் அளவுக்கு விட்டுக்கோங்க. முன்னாடி 6 இன்ச்சு, பின்னாடி 6 இன்ச்சு, அந்த 6 இன்ச் அளவில் தான் நம்ம ஃப்ளீட்ஸ் வைக்க போகிறோம். இதுதான் சென்ட்ரு. இதுக்கு 3 இன்ச்சு, இந்த சைடு ஒரு 3 இன்ச்சு, அந்த மாதிரி வைக்க போகிறோம். அதுக்காக நம்ம வந்து இந்த சைடு நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம்ல, அங்கேருந்து தைச்சிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம விட்டுட்டோம்னா மீதி இருக்கிற பீஸ் வந்து ஃப்ளீட்ஸ் வைக்க கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ இந்த நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதை நீங்கள் கணக்கு பண்ணி வச்சுக்கோங்க. கணக்கு பண்ணி அப்படியே சுற்றி தைச்சிட்டு அந்த நடு பீஸ் வரும் பாருங்கள், அந்த இடத்துல வந்தோடனே நிப்பாட்டிடுங்க. 3 இன்ச் 3 இன்ச் மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த இடம் வரும்போது ஸ்டாப் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு தைச்சதுக்கப்புறம் காட்டுறேன், உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். இப்போ வந்து அப்படியே ஒரு தையல் போட்டுட்ருக்கோம். தைச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம இடுப்பு பட்டியில் வந்து 3 இன்ச் அந்த சைடு, 3 இன்ச் இந்த சைடு, 3 இன்ச் விட்டுட்டு அப்படியே நம்ம ஸ்டாப் பண்ணி வெளியே எடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ ஒரு சைடு நான் தைச்சிருக்கேன், உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த சைட்லேருந்து நம்ம தைச்சிருக்கோம், அந்த சென்டரை மட்டும் நம்ம விட்டுருக்கோம். அங்கே எக்ஸ்ட்ரா வர கிளாத் வந்து நம்ம மடிப்பு வைக்க போறோம் ப்ளீட்ஸ் வந்து சின்ன சின்னதா மடிச்சு வைக்க போறோம் அதே மாதிரி இந்த சைடு நான் தைக்காம இருக்கேன் இப்போ அதே மாதிரி தான் இந்த சைடும் அதே நேரத்துல அந்த வளைவும் அந்த இடுப்பு பட்டியில அந்த சைடு ஜாயின் பண்ணிருப்போம்ல அதுவும் கரெக்ட்டா வரணும் இது இந்த சைடு பட்டியும் சரியா வரணும் இந்த மூணு சரி பண்ணிக்கணும் மீதி எக்ஸ்ட்ரா வரது அந்த சென்டர்ல அப்படியே ப்ளீட்ஸ் வச்சுக்கலாம் தச்சதுக்கு அப்புறம் காட்டணும் உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் தச்சதுக்கு அப்புறம் பார்க்கலாம் இப்போ நம்ம தச்சிட்டோம் அந்த फ्रंटல ஒரு 6 இன்ச் அளவு நம்ம விட்டுறோம் அதே மாதிரி பேக் சைடுல ஒரு 6 இன்ச் அளவு இடுப்பு பட்டியில தான் 6 இன்ச் கீழ நம்ம அந்த கால் பீஸ் இருக்கு பாருங்க அதுல 6 இன்ச் கிடையாது அது எக்ஸ்ட்ராவே வரும் இடுப்பு பட்டியில மட்டும் நம்ம 6 இன்ச் விட்டுறோம் இப்போ பாருங்க எக்ஸ்ட்ரா துணி வந்து நிக்குது பாருங்க தானா இப்போ அந்த கிளாத் நம்ம ப்ளீட்ஸ் வச்சிட்டோம்னா நமக்கு இப்போ கரெக்ட்டா வந்துரும் அதே நேரத்துல ப்ளீட்ஸ் வைக்கும் போதும் அந்த வளைவு இருக்கு பாருங்க அந்த வளைவும் அந்த சென்டரும் கரெக்ட்டா வரணும் 3 இன்ச் 3 இன்ச் ரெண்டுக்கு சென்டர்ல தான் வரணும் உங்களுக்கு அதையும் நீங்க பாத்துக்கணும் ப்ளீட்ஸ் வச்சாலுமே அந்த வளைவு பீஸும் அந்த இடுப்பு பட்டியோட சென்டருமே ஒரே நேர்க்கோட்ல இருக்கணும் இந்த பக்கத்து 3 இன்ச் அந்த பக்கத்து 3 இன்ச் அந்த மாதிரி தான் வைக்கணும் நம்ம ஒரேடியா வச்சோம்னா அந்த வளைவும் இதுவும் வந்து மாறி போக சான்ஸ் இருக்கு நீங்க அதையும் சென்டரை மார்க் பண்ணிக்கோங்க இல்லனா அழகா ஒரு பின் கூட நீங்க பண்ணிக்கோங்க பின் பண்ணிட்டு கூட இந்த சைடு அந்த சைடு 3 இன்ச் 3 இன்ச்சுக்கு ப்ளீட்ஸ் கூட நீங்க வச்சுக்கலாம் फ्रेंड्स என்னோட சந்திரா கிரியேஷன்ஸ் தமிழ் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணி அதுல ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வந்துரும் அதுக்காக தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க இப்போ நம்ம ஒரு சைடு ஃப்ளீட்ஸ் வச்சிட்டோம் இப்போ நான் திருப்பி காட்றேன் பாருங்க உங்களுக்கு சென்டர் பீஸ் பாருங்க மாறாம இருக்கு அப்படியே ஒரு லைன் மாதிரி வரும் பாத்தீங்களா மீதி இருக்கிற கிளாத்ல நம்ம அப்படியே ஃப்ளீட்ஸ் வச்சிட்டோம் அதே மாதிரி தான் பேக் சைடும் முன்னாடி ஃப்ரண்ட் வச்சிருக்கோம் இப்போ பேக் சைடு வைக்கிறோம் எக்ஸ்ட்ரா இருக்கதெல்லாம் ஃப்ளீட்ஸ் வைக்கணும் அதே நேரத்துல சென்டர் வந்து மாறாம இருக்கணும் அப்படியே ஒரு லைன் அதாவது கீழ இருந்து மேலே வரைக்கும் ஒரே லைனா வரணும் அதையும் நீங்க பாத்துக்கணும் மீதி இருக்கிற துணியில மட்டும் தான் நம்ம ப்ளீட்ஸ் வைக்கணும் அதாவது சரிசமமா பிரிச்சு விட்டுறணும் அந்த ப்ளீட்ஸை இந்த சைடு 3 இன்ச்சுக்கு அந்த சைடு 3 இன்ச்சுக்கு பிரிச்சு அப்படியே ஒரு சின்ன சின்னதா ப்ளீட்ஸ் வச்சுக்கோங்க இப்போ அந்த ஃப்ளீட்ஸ் வச்சிட்டோம் இப்போ திருப்பி பார்க்கலாம் ஃப்ரண்ட்டும் அதே மாதிரி ஃப்ளீட்ஸ் இருக்கும் அதே மாதிரி பேக் சைடும் ஃப்ளீட்ஸ் இருக்கும் நீங்கள் ஃப்ரண்ட் பேக்குக்கு பதிலாக இதை அப்படியே நீங்கள் சைடில் கூட வச்சுக்கலாம் அழகாக அந்த சைடு வந்து மேலே டாப் ஓப்பன் பண்ணும்போது இந்த ஃப்ளீட்ஸ் இருக்கிற மாதிரி சைடில் கூட வச்சுக்கலாம் அப்போ சைடில் நீங்கள் வைக்கும்போது அந்த சென்டர்லேருந்து தச்சுட்டு போய் அந்த சைடில் விட்டுட்டிங்கன்னா மீதி இருக்கிற கிளாத்தை அப்படியே சைடில் ஃப்ளீட்ஸ் வச்சுக்கலாம் நான் ஏற்கனவே அந்த மாதிரி ஒரு பேண்ட் வீடியோ ஸ்டிச்சிங் வீடியோ கூட நான் போட்டிருக்கேன் நீங்கள் வேணா நீங்கள் அதை கூட நீங்கள் போய் பாருங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் நீங்கள் அதையும் நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நான் ரெண்டாவது தையல் இன்னொரு தையல் நான் சுற்றியுமே நான் போட்டுட்ருக்கேன் இன்னொரு தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இடுப்பு சைடில் ரெண்டு தையல் போட்டு எடுத்துட்டோம் இப்போ அப்படியே பிரித்து விட்டுக்கலாம் பிரிச்சதுக்கு அப்புறமா இப்போ கால் வந்து ஜாயின் பண்ணணும் இந்த பாதத்திலேருந்து அந்த பாதம் வரைக்குமே அப்படியே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் எவ்வளோ தையலுக்கு விட்டுருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க ரெண்டு அதையும் ஜாயின் பண்ணும்போது இந்த சென்டர் வரும்போது அதை விரிச்சு விட்டுக்கிட்டு அப்படியே ஒரு தையல் போடணும். அந்த இடத்துல ஒரு ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே மிதியை வந்து தூக்கி விட்டு அப்படியே இப்படி திருப்பிக்கோங்க. ஊசி வெளியே எடுக்காமல் அப்படியே இந்த பக்கத்தில் தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஒரு தையலுக்கு 2 தையலாக போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம வந்து ஒரு பேண்ட்டுக்கு வந்து கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ பார்த்துருக்கோம். फ्रेंड्स உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க फ्रेंड्सக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. உங்களை வேறொரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.